லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. சென்னை கண்ணகி நகரில் நகை திருடிய வழக்கில் காவல்துறையிடம் நண்பன் மாட்டிக்கொண்ட நிலையில் குற்றவாளி ஒருவர் பிளேடு விழுங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு காவல்துறை கண்காணிப்பில் உள்ளார். கண்ணகி நகர் 3 குடியிருப்பில் வசித்து வரும் கோகுல் என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் 27 5 சவரன் தங்கச்சங்கிலி திருடி போனது. இதுகுறித்து கோகுல் புகார் அளித்த நிலையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் அதே பகுதியைச் சேர்ந்த தீனா என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அத்தோடு ஏற்கனவே அவர் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் மற்றொரு தீனாவுடன் இணைந்து தங்கச்சங்கிலியை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து கைதான தீனாவிடமிருந்து அரை சவரன் தங்க டாலரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மற்றொரு தீனாவை தேடி வருகின்றனர். அப்போது காவல்துறைக்கு பயந்து தீனா பிளேடு துண்டை விழுங்கியிருக்கிறார். சென்னை திருநன்றவூரில் 100 குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் கிளீனப் எனும் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது திருநன்றவூர் பகுதியில் ராஜேஷ்குமார் என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை கடையில் பதுக்கி வைத்திருந்த 150,000 ரூபாய் மதிப்புள்ள 100 குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தது. இதையடுத்து ராஜேஷ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குட்கா விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.